Good morning, students. In the video, we will see minus L, plus L interval problem. Problem is find the Fourier expansion of f of x equal to 1 minus x square in the interval minus 1, plus 1. Minus L, plus L is minus 1, plus 1. Kuduthirukanga. So, we will compare pani paathom, L value namalukku 1. Sariya? இது வந்து ஒரு யுனிவர்சிட்டி ப்ராப்ளம் சோ பாத்துக்கோங்க கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் இந்த ப்ராப்ளம் இப்போ f(x) = 1 - x² கொடுத்திருக்காங்க இப்போ -l, plus l லிமிட்டா இருந்துச்சுனா நம்ம ஆட் அண்ட் ஈவன் ஃபங்ஷன் செக் பண்ணுவோம் சோ f(-x) ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கறோம் f(x) ஏ ஆன்சர் கிடைக்குது சோ f(x)ங்கிறது ஈவன் ஃபங்ஷன் அப்ப bn ோட வேல்யூ 0 அப்ப a0 an ஓட யூஸ் பண்ணி f of x ஓட ஃபார்முலா எழுதி இருக்கேன் இதுல a0 ஓட வேல்யூ an ஓட வேல்யூ இது ஜெனரலா இருக்கிற ஃபார்முலா எழுதி இருக்கோம் இந்த ஃபார்முலால பர்టిక్యులரா l = 1 அப்படிங்கற டம் சப்ஸ்டிட் பண்ணினா இந்த ஃபார்முலா கிடைக்கும் இந்த ஃபார்முலால நம்ம a0 an டைரக்டா எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணி ஒன்ஸ் மோர் அந்த ஃபார்முலாவை நான் ரிபீட் பண்ணி எழுதி இருக்கேன் தென் இதுல a0 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் a0 = 2 into integral over 0 to 1, 1 minus x square into dx. இது integrate பண்ணனோ அப்படினா x minus x cube by 3, limit வந்து 0 to 1. So, அந்த limit apply பண்ணி simplify பண்ணிரோ, 4 by 3 அப்படிங்கிற result கடைக்கிது. இப்ப an ஓட formula இது, இந்த formulaக்கு uv method apply பண்ணனோ, u equal to 1 minus x square, இது differentiate பண்ணனோ minus 2x, once again differentiate பண்ணனோ minus 2. இதுவே dv வந்து இந்த term எடுத்துக்கிறோ, cos n pi x by l, இது 3 times நான் integrate பண்ணி காமிச்சிருக்கேன் then formula apply பண்றதுக்கு முன்னாடி நம்ம combine பண்ணனும் terms combine பண்றதுக்காக line போட்டுருக்கேன் அந்த lineல வந்து நம்ம எப்பவுமே plus minus plus அப்படின்னு எழுதிக்குவோம் then formula யூஸ் பண்ணி Bernoulli's formula யூஸ் பண்ணி combine பண்ணி எழுதி இருக்கோம் எழுதிட்டு limit வந்து 0 to 1 apply பண்ணனும் அப்படினா எப்பவுமே sin term mostly 0 வரும் once check பண்ணிட்டு போட்டுக்கலாம் இப்போ 1 apply பண்ணனும் அப்படினா upper limit 1 apply பண்ணனும்னா இந்த term என்ன ஆகும் sin n pi x க்கு தான 1 அப்ளை பண்றோம் அப்ப sin n pi ோட வேல்யூ 0 சோ இந்த என்டைர் டம் 0 அதே மாதிரி இங்க பாருங்க sin 0 0 அதே மாதிரி இங்கயும் பாருங்க sin இந்த இடத்துலயும் வந்து अपर லிமிட் 1 அப்ளை பண்ணும்போது இந்த டம்மும் நமக்கு 0 கிடைக்கும் then இந்த சென்டர் டம்க்கு மட்டும் अपर லிமிட் லோயர் லிமிட் ரெண்டும் அப்ளை பண்றோம் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் இது இந்த ரிசல்ட் கொண்டு வந்து डायरेक्टली f of x ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு சோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஓகே थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்